Hello friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மஹேந்திரால இருந்து ரிலீஸ் ஆகிற XUV 700ங்க. ஸோ இதில் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ஸ்லையும் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து 5 சீட்டர் 7 சீட்டர் ஆப்ஷன்ஸ்லையும் கிடைக்கும். அது போக மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்லையும் வந்து நமக்கு இந்த கார்க்கு வந்து கிடைக்கும். இது வந்து XUV டைப்பில் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த கார் வந்து. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொத்தம் 6 வேரியன்ட்ஸு. அது மட்டும் இல்லை, சேஃப்டியில் வந்து 5 ஸ்டார் குளோபல் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்குது. இந்த கார் பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யார் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டோன்னா, சுலேகா மோட்டர்ஸ் வேளச்சேரியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை, அது மட்டும் இல்லை ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணுறேன். நீ உங்களுக்கு ஏதாவது கார் எதாவது புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட வந்து எல்லா வேரியன்ட்ஸோட டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஈஸியாக வந்து அதை யூஸ் பண்ணி கார் புக் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக இப்போ லான்ச் ஆகிருக்கிற XUV 700 பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார் வந்து வந்து மொத்தம் உங்களுக்கு 6 வேரியன்ட்ஸும் மொத்தம் 21 காம்பினேஷன்ஸில் கிடைக்குது. ஸோ எம்எக்ஸ், AX3, AX5, AX7 அப்படிங்கிற வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லக்ஸரி பேக் அப்படிங்கிற வேரியன்ட்லையும் கிடைக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து XUV 700ல் AX7 வேரியன்ட்டு. ஸோ இதில் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் 5 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷன்ஸில் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆக்சுவலாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 7 சீட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த கார் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். இந்த கார் வந்து உங்களுக்கு MX வேரியண்ட் வந்து பேஸ் வேரியண்ட்டு. ஸோ அந்த வேரியண்ட்டில் வந்து மொத்தம் 4 கலர்ஸ் தான் கிடைக்கும், ஒயிட்டு, பிளாக், சில்வர், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துக்கிற AX சீரீஸ் இது வந்து அட்ரினாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மொத்தம் 5 கலர்ஸு, ஒயிட்டு, பிளாக், சில்வர், ரெட் அண்ட் ப்ளூ கலர்ஸில் வந்து கிடைக்கும். இதில் வந்து நமக்கு இந்த AX7 வேரியண்ட்டு அண்ட் லக்ஸரி ப்ளஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏடி அடாஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டாப் லேம், அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணுறது, லேன் சேஞ்ச் அப் பண்ணும்போது வந்து நமக்கு அலர்ட் காமிக்கிறது, தென் வந்துட்டு லேன் சேஞ்ச் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த அடாஸ் ஃபீச்சர்ஸில் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 360 வியூ கேமராவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 4695 மில்லிமீட்டரும் விட்டு வந்து 1890 மில்லிமீட்டர்லையும் கிடைக்குது. அண்ட் இந்த காரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1755 மில்லிமீட்டரில் கிடைக்கும். அது வீல் பேஸ், அதாவது இந்த ஃபஸ்ட்டு டயருக்கும் அந்த செகண்ட் டயருக்கும் உள்ள வீல் பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப் வந்து 2750 மில்லிமீட்டரில் கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 மில்லிமீட்டர் வந்து கிடைக்கும். இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு 2 லைட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து டியரலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லைட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் லைட் போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதை சுற்றியுமே வந்து ஒரு டிஆர்எல் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து லைட்டும், அதை சுற்றி வந்து டிஆர்எல் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. அதை சுற்றியே வந்து உங்களுக்கு நல்லா கிளாஸ் ஃபினிஷ் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து புது கிரில்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிரில்லில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்குது. இதில் வந்து குரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்டரில் வந்து புது மஹேந்திராவோட XUV-க்குன்னு வர்ற லோகோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கிரில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஃபாக் லேம்பும் கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே சுற்றி வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷில் கிரில் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் கேமரா வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 360 கேமரா வியூக்கு வந்து இது ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளோட்டிங்கில் அப்படியே விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏரோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மைலேஜும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த காரில். அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 2 வைப்பர் 2 வாஷர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பராகவும் கிடைக்குது. நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்சாராகவும் ஆக்ட் ஆகுது பக்கத்துலேயே. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போகிற காரை வந்து அடாப்டிவ் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக
இந்த கேமராஸ் அண்ட் சென்சர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓஆர்எம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடி கலர்லேயே கிடைக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓஆர்எம் வந்து டூயல் டோன் கலரில் கிடைக்குது. அண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 235/60 or 18 அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட வீல் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து டைமண்ட் கட் அலாய் வீலாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த காரில் சுற்றி எல்லா பக்கமுமே வந்து டிஸ்க் பிரேக்காக தான் கிடைக்குது. இந்த டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. அண்ட் இந்த விண்டோ லைன்ஸ்க்கு கீழே வர்ற க்ரோம் ஃபினிஷும் வந்து அருமையாகவே இருக்குது. நல்லா பெரிய ஜன்னலாக வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா பக்கமும். ஏ பில்லர் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி கலர்லேயும், பி அண்ட் சி பில்லர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷ்லேயும் கிடைக்குது. அண்ட் இந்த காரில் வந்து உங்களுக்கு டாப்பின்ல வந்து ஸ்கை ரூஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின இன்டீரியர்லாம் நம்ம வந்து லேட்டர் பார்க்கலாம், ஸோ பின்னாலே பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து நமக்கு ரியரில் கிடைக்கிற வியூ. ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நைட் டைமுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக நல்லாவே தெரியும். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ப்ளிட்டபிள் லைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லைட்டு அந்த இதில் பார்க்கும்போது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் ரியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கு சேஃப்டிக்காக பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர்லேயும் வந்து பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து லோகோவும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பின்னால் இருக்க ஸ்கிட் பேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ரே கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த காருக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இது டாப்புங்கிறதுனால உங்களுக்கு வந்து வைப்பரும் கிடைக்குது, அண்டு வாஷர் வந்து மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதிலே வந்து டிஃபாகர் லைன்ஸும் வந்து இதில் கிடைக்குது. மேலே வந்து ஸ்டாப் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டாப்பில் வந்துட்டு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பூட் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது தேர்ட் ரோ சீட்டு வந்து ஃபோல்டபுளாக இருக்குது. ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் இந்த சீட்டை வந்து நம்ம வந்து வெளியில் மேலே ஏற்றிருந்தோன்னு சொன்னால் நம்ம கிடைக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் கிடைக்கும். அண்ட் நமக்கு டூல்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீல் வந்து பாட்டமில் கிடைக்கும். ஸோ வீல் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸ்பேர் வீல் வந்துட்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த பூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அண்ட் தேர்ட் ரோ சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ப்ளிட்டபிளாக இருக்குது, 50-50 அப்படின்ட்டு இருக்கும். செகண்ட் ரோ சீட்டு வந்து 60-40 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட்டபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்டீரியர் எல்லாமே வந்து அடுத்து பார்க்கலாம். அண்ட் நம்பர் பிளேட்டை கீழே வைக்கிறதுக்கு இங்கே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஃபியூச்சர். அண்ட் இந்த காரில் வந்து உங்களுக்கு 60 லிட்டர் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிட்டிக்குள்ளுக்குள்ள 16.5 ஹைவேஸில் வந்து 19 km/L வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி யூசர்ஸ் சொல்கிறாங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே 18-20 மேக்ஸிமம் ஓவராலாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம அந்த காரோட கீ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இதிலே வந்து புது லோகோ வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் வந்து லாக்கு, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் அன்லாக்ஸுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமோட் கீ. ஸோ அதனால் நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு கீயை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னால் போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சீட்டு வந்து உங்களுக்கு பழையபடி ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆயிரும். இப்போ நான் அகெயின் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னால் போகுது. ஸோ தட் வந்து டிரைவர் ஈஸியாக வந்து ஏறி உட்கார்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து டுவெல் டோனில் கிடைக்குது.
அந்த பீச் கலர் அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து எல்லா பக்கமும் வந்து ரன் ஆகுது. த்ரோட் த கார் வந்து அந்த ரெண்டு கலர்ஸ் தான் இருக்குது. சீட்டு வந்து எல்லாமே வந்து லெதர் ரேப்லேயே கிடைக்குது. எல்லாருக்குமே வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளாகவும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உள்ளே பார்க்கலாம். நமக்கு வந்து ஸ்டீரிங் வீலும் வந்து கிளியராக இருக்குது. பாட்டமில் வந்து கொஞ்சமாக ஃப்ளாட்டாக கொடுத்துட்டு மற்ற பக்கம்லாம் வந்துட்டு ரவுண்டவுடாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி அதை ரிசியூம் பண்ணுறதுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேவரேட்ஸ் செட் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கார் ஆன் பண்ணோன்னே கிடைக்கிற நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 10.25 inches வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு என்னென்ன மோட்ஸில் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து டூயல் டோனாக வந்து கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே டச் ஸ்க்ரீன் வந்து இங்கே வரைக்கும் வந்து ரன் ஆகுது. இது வந்து டூயல் இன்ஃபோவாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் வந்து நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டமும் இருக்குது. ஸோ தட் வந்து இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் ப்ளே எல்லாமே வந்து இந்த மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இங்கே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த டாப் எண்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 12 speakers கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வால்யூம் சவுண்டு வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லெதர் வந்து லெதர் ஃபினிஷில்லாம் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேசிவான ஒரு பூட்ஸ் வந்து இதில் கிடைக்கிது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அப்படியே டாப்பில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஏர் பேக்ஸ். ஸோ சேஃப்டிக்கு வந்து இந்த கார் வந்து 5-star rating வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதில் டாப் எண்டில் வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்கு சைடில் அந்த லாஸ்ட் 3rd row seat வரைக்குமே வந்து ஏர் பேக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இதிலே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நமக்கு வைசர் வித் வந்து லேம்போட லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. அது மட்டும் இல்லை நமக்கு வந்து லைட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ப்ரூஃப் சன்ரூஃப்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லோகோ வந்து அப்பப்போ டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஏசி வென்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கிடைக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து 360 view கேமராவுக்கும் வந்து இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கார் சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து சேஃப்டிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லை இங்கே வந்து ட்ரைவ் மோட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து 3 modes வந்து கிடைக்கும். சிப் ஜாப் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு 3 modes வந்து நமக்கு கிடைக்கிது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 6-speed மேனுவல் வந்து கார் தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே கார் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லையும் கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டயல்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே நாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து கப் ஹோல்டரும் ஒன்று இருக்குது. டிரைவர் ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு அதுக்குள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து கீ வைக்கிறதுக்கும் இதிலே உள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உட்காரும் போது வண்டியில் வந்து கம்ஃபர்ட்னு சொன்னாலும் வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த காரில் வந்து ஹில் கோல் அசிஸ்டும் அதுவும் இருக்குது. அண்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃபும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால லாங் ஜேர்னி போகும்போது வந்து டிரைவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு 2nd row seat பார்த்துடலாம். இங்கே வந்து 60-40 ஸ்பீட்டபுளாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இங்கே எல்லாருக்குமே வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை வாட்டர் பால் வைக்கிறதுக்கு நல்லாவே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உள்ளே ஏறி பார்த்துடலாம். ஏறி பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டு வந்து குஷனிங் சரி, அதோட அந்த ஃபீல் எல்லாமே வந்து ரொம்ப ராயலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து பேசஞ்சர் கன்வீனியன்ட்டுக்காக டீரில் ஏசி வென்ஸ் இருக்குது. மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அங்கேயே வந்து USB பவர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க.
டிரைவர் சீட்ஸுக்கு பின்னாலெலாம் வந்து பாக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சீட்டுக்கு பின்னாலையும் கோ டிரைவர் புறத்துலேயும் வந்து பாக்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இதில் வந்து மொத்தம் மூணு பேர் இதில் தாராளமாக இருந்துட்டு போகிற மாதிரி நல்லாவே ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து சன்ரூஃப் வந்து மேலே ஓப்பன் பண்ணி இருக்குது. ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே தெரியுது. அண்ட் லைட்ஸ் எல்லாமே வந்து சைடில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கைப்பிடிக்கிறதுக்கு கைப்பிடியும் அதிலே ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேர்ட் ரோ சீட் போகிறதுக்கு வந்து நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சீட்டை வந்து டம்பிள் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிரும். ஸோ தென் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி தூக்கி விட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ரோ சீட்டுக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆட்கள் இருக்கிறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் கால் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு எதுவும் சீட் எதுவும் தட்டாமல் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சீட் தேர்ட் ரோ சீட்டும் வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து பின்னால் சாஞ்சி இருந்துக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து ஏசி ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாப் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து ஒரு 12 வாட் பவர் சப்ளை அண்ட் மொபைல் ஹோல்டரும் கப் ஹோல்டரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பின்னால் எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டிக்காக ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். எப்போவுமே வந்து டிரைவ் பண்ணும்போது நீங்கள் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது மட்டும் இல்லை, கூட வரவங்களையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற பேபி சீட்டை வந்து ஃபிட் பண்ணி வண்டி ஓட்டுங்க. மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்குது, அதுவும் 3D சவுண்ட்லாம் போட்டோன்னு சொன்னால் அருமையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த சேஃப்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லா பக்கமும் உங்களுக்கு ஏர்பேக் வர்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் தேர்ட் ரோ சீட் வந்து கிட்ஸுக்கு வந்து உண்மையிலே ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் ரோ சீட்டில் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஹெட்ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு ஹிடன் ஃபேக்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரியரில் வந்து பார்க்கிங் லைட் வந்து டிஃபால்ட்டாகவே ஆன் ஆகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், உங்களுக்கு நான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ரியலில் வந்து உங்களுக்கு லைட்டு எல்லாமே வந்து ஆன்லாக இருக்கு. ஸோ இது வந்து சேஃப்டி வந்து எல்லா விதத்துலையுமே வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இன்ஜின் பேவை வந்து ஆன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு பார்க்கிங் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சென்ஸ் ஆகி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து அடுத்து வாங்க இன்ஜின் பார்த்துடலாம். பேனட் வந்து சரம வெயிட்டுங்க. வண்டி வந்து ஏன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. நீங்கள் வந்து பேனட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே வண்டி எவ்வளோத்துக்கு சேஃப்டியாக எவ்வளோ பில்டு குவாலிட்டி எவ்வளோத்துக்கு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் பேனட்டுக்குள்ளே வந்து இன்சுலேஷன் டேப் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் வந்து இது 200 PS பவரும் 380 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். டீசலில் வந்து MX வேரியண்ட் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 155 PS பவரும் 360 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு மேனுவலில் மட்டும்தான் வரும், 6-speed மேனுவலில். அண்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மேனுவல், பட் பார்த்திங்கன்னா AX சீரீஸு. ஸோ இது வந்து 420 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் உங்களுக்கு 185 PS பவரும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் MX சீரீஸ் வந்து உங்களுக்கு மேனுவலில் மட்டும் வருது, AX சீரீஸ் மட்டும்தான் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த கார் வந்து உங்களுக்கு மைலேஜ் இருக்கட்டும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோடு வருது. இது வந்து டாப் அண்ட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 16 lakhs 23 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து வேரியாகி கிடைக்கும். இந்த காரை நீங்கள் புக் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து சுலேகா மோட்டர்ஸ் வேளச்சேரியில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மட்டும் இல்லை நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கார்ஸ் எதுவும் பார்க்கணும் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக உங்களை கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபெக்ட் வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகும். மேலும் வேறு ஏதாவது கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.